சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்கள் தொகுதி எம்எல்ஏ எதை பேச வேண்டும் என நியூஸ் ஆன் தமிழ் வாயிலாக பொதுமக்களிடம் கேட்டிருந்தோம். பொதுமக்கள் தங்கள் தொகுதி எம்எல்ஏவிடம் முன்வைக்கும் கோரிக்கையை தற்போது பார்க்கலாம். நாங்கள் வந்து குளத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது. இந்த வீட்டுக்கு பட்டா, இந்த இடத்துக்கு பட்டா எதனால ஒரு வசதி செஞ்சு தரணும். சரவணகுமார் அண்ணனுக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். லெட்டின் வசதி இல்லை, பெண்கள் அதிகமாக வந்து பாத்ரூம் போகிறது கூட ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்களுக்கு என்னென்னா, சத்தியமங்கலத்தில் ஆத்தக்கடகருக்கு ஒரு பாலம் இருக்குது, அதுக்கு அருகில் பழைய பாலம் ஒன்று, பழங்காலத்து பாலம் இருக்குது. அதில் கனரகான வாகனங்கள் செல்லக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரே பாலம் தான் இருக்குது. அது மைசூர் நெடுஞ்சாலையாக இருக்கிற காரணத்தினால போக்குவரத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் போக்குவரத்து வாகனங்கள் போகிறதுனால அதில் விபத்துகள் ஏற்பட்டு நீண்ட நெடி நேரங்களில் அப்போ ஆர்ப்பாட்டம் பேரணி போராட்ட காலங்களில் ரொம்ப நேரம் காத்திருந்து போக வேண்டிய சூழல் மக்களுக்கு ஏற்படுது. அதனால் பவானிசாரி சட்டமன்ற எம்எல்ஏ அவங்களுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னென்றால், மாட்டு பாலம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குமாறு அவருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். 20 வீடுக்கு கொடுத்தாங்க. 20 வீடில் 10 வீடு பராமரிச்சிருக்கு, 10 வீடு கட்டாமல் இருக்குது. குடி தண்ணி வேணும் எங்களுக்கு, ஐடி வசதி எல்லாமே வேணும், நடக்கிற பாதை வேணும். சித்தில் கம்பௌண்ட் இல்லை, ஆறாம் சம்சாரி ஆளுக விட மாட்டாங்க. சித்தில் காட்டுக்காரங்களும் பூரா விட மாட்டாங்க. நாங்கள் ஒரே பாதை தான் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எல்லா அனுமதியும் எங்களுக்கு வேணும். பகுதிக்கு பக்கத்து கிராமத்தில் ஈச்சம்பாடி, இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து மொரப்பூர் வட்டார பகுதியில் உள்ள சுமார் 66 ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டத்திற்காக ஆய்வுப் பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இந்த ஆய்வுப் பணிகள் விரைந்து செயல்படுத்தி நீரேற்றும் திட்டத்தின் மூலமாக பைப்லைன் மூலியமாக இந்த பகுதியில் அனைத்து ஏரிகளுக்கும் நீர் நிரப்பி நிலத்தடி நீர் மட்டத்தினை உயர்த்தியும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்திடவும், அதே போன்று இப்போ கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக உள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தினால் கால்நடைகள், குடிநீர் பிரச்சனை அனைத்து பிரச்சனையும் தீரும், நிலத்தடி நீர் மட்டும் உயரும். அதனால் அரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு சம்பத்குமார் அவர்கள் இத்திட்டத்தினை விரைவாக செயல்படுத்த வேண்டி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான கோரிக்கை முன்வை முதலிடம் கோரிக்கை முன்வைத்து இத்திட்டத்தினை விரைந்து செயல்படுத்த வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்.